அனைவருக்கும் வணக்கம். இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியோட இந்த பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடந்திருக்குது. அதில் அன்புமணி ராமதாஸ், ராமதாஸ் அவர்கள்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க. இப்போது கடந்த சில நாட்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களுடைய பேச்செல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்குது. அதெல்லாம் தெரியும். ஏன்னா ஊர் ஊராக போய் அந்த ஜாதி உணர்வை, இன்னும் அண்ணன் சீமானுடைய மொழிகளில் சொல்லணும்னா குடிபெருமை உணர்வை வந்து உசுப்பேத்தி விட்டுட்டு இருந்தாரு. ஆண்ட பெருமை உணர்வை இந்த பாருங்க, இப்படியெல்லாம் ஷோல்டரை தூக்கிட்டு செய்யணும்னு எல்லாம் சொல்லி காமிச்சிக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்த்துருப்போம். மிகப்பெரிய அளவில் ட்ரால் செய்யப்பட்டுச்சு. அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி 2016 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி கையில் பேனாலாம் வாங்கி வச்சுட்டேன், கையெழுத்து போடுறதுக்கு தயாராக இருக்கேன், போ இப்போ கோட்டைக்கு போகிறது மட்டும்தான் பாக்கி, போய் கையெழுத்து போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 0 இடத்துல கூட தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கவே கிடையாது, மண்ணை கவ்வனாங்க. அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2016 விட்டுட்டோம், இப்போ 2026 நம்ம பிடிக்கிறோம், நம்ம தான் தனித்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாளா எல்லாருக்கும் ஓட்டு கேட்டுட்டு இருந்தோம், இனிமே நம்மளுக்கு மட்டும்தான் ஓட்டு கேட்க போறோம், இதுக்காக வேண்டி நீங்க எங்களை ஒன்றும் பதவி வெறி பிடிச்சவன்லாம் சொல்லிடாதீங்க, நாட்டு மக்கள் நன்மை இப்போ அதுக்காக தான் நாங்கெல்லாம் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசினாரு. ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் ஒன்று போயிட்டு தேர்தல் நேரத்தில் இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்டலாம் கேட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சினா என்னன்னு தெரியுமா, பாமகனா யாருன்னு தெரியுமா, அன்புமணி ராமதாஸ்னா தெரியுமா, ராமதாஸ்னா யாருன்னு தெரியுமான்னபோது பல இளைஞர்கள், பெரும்பான்மையான இளைஞர்கள் அப்படி ஒரு கட்சி இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு தான் கேட்டாங்க. பல பேர் தெரியல அப்படின்னு ஓப்பனாக சொன்னாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் அடுத்து 2026, ஏன் 2026 நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது ஆட்சி சரியாக நடக்கலையா, என்ன ஆட்சி, தளபதி அவர்களுடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அத்தனையும் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்குது, தமிழ்நாட்டை தாண்டி அண்டை மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, தளபதி அவர்களுடைய ஆட்சியை வெகு விமர்சையாக பேசிகிட்ருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்களை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு அவர்கள் அந்த மாநில பத்திரிகைகளில் தமிழ்நாட்டில் நடத்தப்படக்கூடிய செயல்படுத்தப்படக்கூடிய அந்த திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை எல்லாம் அதெல்லாம் வந்து எழுதி இந்த மாதிரி தமிழ்நாட்டை போல நம்மளுடைய மாநிலத்திலையும் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 318 தேர்தல் வாக்குறுதிகளை இந்த 6 மாதத்திற்குள்ளாக திராவிட முன்னேற்ற கழகம் நடைமுறைப்படுத்திடுச்சு. தேர்தல் வாக்குறுதியில 60%, இதுதான் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் செய்து முடிக்க முடியாத அளவிற்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்கன்னு எல்லா கட்சிகளும் விமர்சித்தாங்க. ஆனால் இன்றைக்கு 60% தேர்தல் வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றிடுச்சு. ஆக இந்த ஆட்சி, திமுக ஆட்சி, தளபதி அவர்களுடைய ஆட்சி சரியில்லை, ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மக்களினுடைய நலனுக்காக தான், வேற எதுக்காகலாம் கிடையாது, நீங்கள் எங்களை பதவி வரி பிடிச்சவன்லாம் நினச்சிடாதீங்க அப்படின்னு மேடையில் சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாமக அப்படின்னாலே கூட்டணியாக மாறி மாறி கூட்டணி வைக்கிறது தான் அவங்களுடைய ட்ரெண்ட், பொலிட்டிக்கல் அஜெண்டா, பொலிட்டிக்கல் ஃபார்முலாவே அப்படி தான். 1980களில் பாமக பார்த்தீங்கன்னா கட்சி அந்த வன்னியர் அமைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் 1989 கட்சி தொடங்குறாங்க. 1991 தான் அந்த கட்சி வந்து தேர்தலில் காணுது. 1991 தேர்தல் வரும் பொழுது இந்த எழுதி வச்சிருக்கிறேன், ஏன்னு வைங்க இவ்வளோ இருக்குது, பாமக கூட்டணி சேர்ந்த வரலாறு மட்டும் ஒரு புத்தகம் போடுற அளவுக்கு இருக்குது, தனியாலாம் சொல்லிட முடியாது. 1991 முஸ்லீம் லீக், குடியரசு கட்சி, தமிழக தேசிய இயக்கம், அப்புறம் தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க பாமக. 1991 முதல் தேர்தல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1996 இதில் வந்து திமுகவோட கூட்டணி சேர்றாங்க. கூட்டணி சேர்ந்துட்டு தொகுதியில் அந்த தொகுதி கேட்குற சீட்டில் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணுறாங்க, கோச்சுக்கிட்டு அந்த கூட்டணியை விட்டு வெளில போய் திவாரி காங்கிரஸ் அவங்களோட போய் கூட்டணி சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1998 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட போய் ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி சேர்றாங்க.
அதுக்கப்புறம் 2001 அதிமுகல இருந்து வெளியேறி திமுகவோட வந்து கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. 2001 அப்புறம் 2004 மீண்டும் தேர்தல் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த தேர்தலில் தான் இவர் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக ஆவறார். யாரு? அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2009 நாடாளுமன்ற தேர்தல், 2004 அப்புறம் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணுறாங்க, அதிமுகவோட கூட்டணி வராங்க. 2009க்கு அப்புறம் 2011 சட்டமன்ற தேர்தலில் மறுபடி திமுகவோட கூட்டணி வராங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவோட கூட்டணி போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் 2016 தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி பேனாலாம் வாங்கி வச்சுக்கிட்டு சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதிகள்லையும் தனித்தே நிற்குது பாமக. 234 ஒரே ஒரு இடத்துல கூட பாமக ஜெயிக்கல, 0 வாங்கிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 அந்த 2016 தேர்தல் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் தான் அவர் சொல்லியிருப்பார், இந்த பாருங்க, கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பார் பார் உள்ளளவும் பார் இல்லை பார் உள்ளளவும் பைந்தவி உள்ளளவும் திமுக அதிமுக திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு எத்தனை தடவை சொல்கிறது உங்களுக்கு? ஒரு பத்திரமே எழுதி கொடுத்து ஒரு பத்திரமே எழுதி கொடுத்துட்டோமா உங்களுக்கு கையெழுத்து போட்டு? இந்த கேள்வி கேள்வி கேட்க மாட்டேங்கல. என்னடா இவ்வளவு கோபம் ஐயா சொல்லிட்டாரு, கார் உள்ளளவும் கடல் உள்ளறவும் பார் பார்னா பார்னு நினைச்சிடாதீங்க, அந்த பார் அப்படின்லாம் சொன்னார்ல, அது இவ்வளவு ரோஷமா ஐயா சொல்லிவிட்டாரு, இனிமே கூட்டணியே கிடையாது போடா இனிமே தனித்து தாண்டா நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே கெத்தா இருந்துட்டு இருந்தாங்க பாமகல இருந்தவங்க எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 யாரும் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னாங்க. இதுல என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா 2016 இந்த தேர்தலை சந்திச்சுட்டு 2017 அதிமுக மேல போய் ஊழல் பட்டியல்கள்லாம் தயார் பண்ணி கொண்டு போய் கவர்னர் கிட்ட ஒரு மிகப்பெரிய புத்தகமா போட்டு அதிமுக அந்த புத்தகத்தை போட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. இந்த அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் ஊழல் பண்றாங்க அப்படின்னு 2017 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவரை மிக கடுமையா விமர்சிக்கிறாரு. டயர் நக்கிகள் அப்படிங்கிறாரு, ஒரு மண்ணும் தெரியாது, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு 2019 வெக்கமே இல்லாம போய் அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோட மீண்டும் 2021 இவங்க கூட்டணி வச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாற்றி 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 கட்சி ஆரம்பித்து 25 வரைக்கும் இவர்கள் தனியாக நிற்கிறதுக்கே முடியல. தொடர்ந்து இப்போ அந்த இதில் இப்போ இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசும் பொழுது இவரை எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சிக்கிறார். என்னன்னா இந்த மாதிரி நாங்கள் இல்லாட்டினா அவர் முதலமைச்சராக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 10.5% ஏதோ அவரால் தான் ஆச்சு அப்படிங்கிறாரு. ஏனி சின்னத்தில் ஒரு குத்து தென்னமர சின்னத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி எடப்பாடியை திட்டுறாரு புகழ்றாரு ரெண்டுமே செய்கிறாரு. எடப்பாடியே குழப்பமாக இருக்கு, நம்ம இப்போ அழுவுறதா கோவப்படுறதா அப்படிங்கிற அளவுக்கு. அதெல்லாம் விடுங்க, இந்த 10.5% பார்த்தீங்கன்னா எடப்பாடி பொலிட்டிக்கல் ஸ்டண்டு எலெக்ஷன் ஸ்டண்டாக வந்து அடித்தார். அது வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் கேள்விக்குறியாக இருக்குது, நிராகரிக்கப்படக்கூடிய இடத்துல வந்து இங்கே உயர்நீதிமன்றம் நிராகரிச்சிடுச்சு. அப்படியே பாமகவில் கூட இந்த பாலு அவர்களை பார்க்குறாரு, இது உச்சநீதிமன்றமே நிராகரித்தாலும் எங்களுக்கு எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு தெரியும், தெரியுமில்ல பாலு அப்படிங்கிறாரு. அப்போது இவங்க என்ன மாதிரியான அரசியலை கையில் எடுக்கிறவங்க அப்படிங்கிறது தெரியும். கலவரங்கள் தான், வேற என்ன, மரக்கான கலவரம் மகாபலிகர கலவரம், சமீபத்தில் தேர்தலுக்கு முன்பாக ரயிலில் அந்த மரிச்ச காட்சிகளை நம்ம பார்த்தீங்களா. அப்போ இவங்களுடைய இவருடைய அதாவது அன்புமணி ராமதாஸ் ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த கட்சியை நடத்துறாரு ராமதாஸ் அவர்கள். தொடர்ந்து 1000 பல லட்சக்கணக்கான வன்னியர் சமுதாய மக்கள் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியில் கல்வி கிடைக்காம அதற்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காம படிக்க முடியாம எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. வன்னியர் அறக்கட்டளையினுடைய சொத்துக்கள்லாம் இன்னைக்கு இவர்களுடைய குடும்ப சொத்துக்களாக மாறி இருக்குது அப்படின்னு இன்னைக்கு அதிலிருந்து விலகி இருக்கிற அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து ஆதாரங்களோடு குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தாரு. எவ்வளவோ வன்னியர்கள் படிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க.
ஆனா அவர்களுக்கெல்லாம் கொம்பு சிவி விட்டு, அவர்களுக்கெல்லாம் ஜாதி டி ஷர்ட்டை மாட்டி விட்டு, அவர்களுக்குள்ளார ஒரு ஆண்ட ஜாதி பெருமையை உண்டாக்கி இவங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாஜக எந்த அளவுக்கு மதவாத ஜாதியவாத அரசியல் செய்யுதோ அதே அளவிற்கான ஜாதியவாத அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஒற்றை மகனுக்காக இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பலிகடாவாக்கி அவர்கள் தோல்ல ஏறி குதிரை சவாரி செய்யறதுங்கிறது வந்து பாமகவினுடைய நீண்ட நெடிய காலமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பாமக கட்சியில ஆள் சேர்க்கிறாங்க, பொறுப்புகளுக்கெல்லாம் புதிய ஆட்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம அடுத்த 5 வருஷம் கழிச்சு நாம தான் ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்னு சொல்லி அவர்களை உசுப்பேத்தி விட்டுறது, அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிக்கிறது, இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா தேர்தல் வரும் பொழுது இன்னொரு கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறது பெரிய கட்சியோட, தேர்தல் முடிஞ்ச உடனே அதுல இருந்து வெளியில வந்துடுறது, கட்சியில இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒன்னா சேர்க்கிறது, இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக கட்சி நடத்தக்கூடிய இந்த அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு அந்த கட்சியில ஆள் கிடையாது, அந்த ஜாதி அரசியலை நம்பக்கூடிய மக்கள் அந்த சமுதாய மக்கள் இன்னைக்கு இல்ல, அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் அந்த பாமகவினுடைய எந்த உதவியும் இல்லாமல் அவங்க அவங்க சுயமாக உழைத்து முன்னேறி படிச்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில பல பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதை வந்து நம்ம சொல்லல, இன்னைக்கு ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, நான் கட்சி ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆயும், ஒருத்தன் கூட என் பின்னாடி வரமாட்டேங்கிறான் அப்படி, அந்த சமுதாய மக்களை நான் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்குது. இனிமேலும் நீங்க வன்னியர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஏமாற்ற முடியாது. எல்லோரும் விழித்து கொண்ட காலம் தமிழ்நாட்டில், இனியும் உங்களுடைய அரசியல் எடுபடாது. உங்களுடைய இந்த உசுப்பேத்துற வேலையும் ஜாதி சண்டையை தூண்டக்கூடிய வேலையும் இது யாருக்கு போய் சாதகம் முடிஞ்சிருக்குன்னா, இன்னைக்கு வன்னியர் சங்க இளைஞர்களை மகாராஷ்டிரால கூட்டு போய் RSS ட்ரைனிங் கொடுத்து இங்க வந்து அந்த வீர வன்னியர் சங் அப்படின்னு மாத்துக்கிற அளவிற்கு அவர்களை வந்து இவங்க RSS-ஓட கை கோத்துக்கிட்டு இந்த மக்களை வந்து பலிகடா ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல காலாவதி ஆயிடுச்சு. இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, வன்னியர் சமுதாய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அன்புமணி ராமதாஸும் அவருடைய அப்பாவும் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும். நன்றி.